கோவை ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சார்பாக காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் ஆதரவற்றோர் மற்றும் சாலையோரம் வசிப்பவர்களுக்கு மதிய உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் பரவி வரும் கொரோனா பரவலை தடுக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. நோய் பரவலை தடுக்க தமிழக அரசு விதித்துள்ள முழு ஊரடங்கால் உணவின்றி தவிப்பவர்களுக்கு தன்னார்வலர்கள் அமைப்பினர் பலர் உணவு வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் கோவை காந்திபுரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சார்பாக முழு ஊரடங்கு விதிக்கப்பட்ட நாள் துவங்கி தினமும் அந்த பகுதியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்றோருக்கு உணவு பட்டலங்கள் வழங்கி வருகின்றனர். இந்த கொரோனா முழு ஊரடங்கு காலத்திலும் நம்ம ஜிஆர்டி நிறுவனத்தின் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு உணவுகளை ஒரு நாள் சராசரியாக ஒரு நாளைக்கு 200 உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் டெய்லி பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு ரக சாம்பார் சாதம், வெஜிடபிள் பிரியாணி, தக்காளி சாதம், புளியோதரை, லெமன் ரைஸ் இதுமாரி வேணால் பல வகையான உணவுகளை வழங்கி கொண்டிருக்கோம். இதுமாரி ஒரு இந்த காலத்துலேயும் மக்களுக்கு நம்ம நிறுவனம் ஜிஆர்டி கோயம்புத்தூர் கிளையாக சார்பாக அனைவருக்கும் நல்ல உணவுப் பொட்டலங்களை வழங்கி கொண்டிருக்கோம். பொதுமக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.